हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल तनोमिका स्वीट होम। இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி முக்கால் கப் வந்து கடலைப்பருப்பும் கால் கப் வந்து பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு மரவள்ளி கிழங்கு வந்து எடுத்துருக்கோம். நம்ம இந்த சைஸ் மரவள்ளி கிழங்கு வந்து இந்த பருப்புக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கடலைப்பருப்பை மட்டும் தனியாக சேர்த்து கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், இந்த மாதிரி குறகுறப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு நாலு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு கிழங்கு எடுத்து வந்தோம் இல்லையா, அதை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு வந்து போன்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது, மூட்டு வலி இருக்கவங்கலாம் இது சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, பாதத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதை வடையாக தட்டி போடுங்க எண்ணெயில். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. செய்ய செய்ய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வடை போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ போட்டாச்சு, எல்லாம் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சவந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து வெந்துருச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. இதை வடையாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அதை விட இந்த மாவை அப்படியே உதிர்த்து விட்டு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.